நீட் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு. தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வலியுறுத்தல். தமிழ்நாடு பாஜகவில் நிலவும் உட்கட்சி பூசல் குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்திய அமித்ஷா சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் தமிழிசையை அழைத்து காட்ட. பொது மேடையில் தமிழிசையை கண்டித்த அமித்ஷாவுக்கு காங்கிரஸ் கண்டனம். அமித்ஷாவின் செயல் குறித்து பதிலளிக்க மறுத்த தமிழிசை. நான்காயிரம் மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகள் விவசாயிகளுக்கு விநியோகிக்கும் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காங்கிரஸ் செயற்குழுவில் திமுகவை விமர்சிக்கவில்லை என செல்வ பெருந்தகை அறிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது மிகுந்த மதிப்பு வைத்துள்ளதாக விளக்கம். எச்சில் நிலையில் உருள அனுமதி அளித்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை கோரிய வழக்கு விரிவான விசாரணைக்காக 25ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக அழிந்து வருவதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. அதிமுகவுடன் அமமுக இணையுமா என்ற கேள்விக்கே இடமில்லை எனவும் திட்டவட்டம். ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்றார் சந்திரபாபு நாயுடு. சாட்சிகா பிரமாணம் செய்துள்ளார். ஜனசேனா தலைவர் பவன் கல்யாண், சந்திரபாபு மகன் நர லோகேஷ் அமைச்சர்களாக பதவியேற்றனர். எந்த தொகுதி எம்பியாக தொடர்வது என மக்களை கேட்டு முடிவு செய்வதாக ராகுல்காந்தி அறிவிப்பு. மோடியிடம் பேசுவது போல தன்னிடம் பேச பரமாத்மா இல்லையே எனவும் கிண்டல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.